அன்பார்ந்த மாணவர்களே, காலை வணக்கம். நாம் இன்று அறிவியலில் படிக்கப் போகும் பாடம் மூன்றாம் பாடம் ஒளியியல். ஒளியியல் ஒளியியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பச்சை பசேல்னு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாவரங்கள், வானத்து மேகங்களை தொடக்கூடிய மரங்கள், அழகாக பாய்ந்து ஓடும் நீரோடைகள், கடற்கரை அடுத்தது, இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் நம் கண்ணுக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது. இந்த காட்சிகளை எல்லாம் ஒளி இல்லாமல் பார்க்க முடியுமா? முடியாது. இதுக்கு ஒளி கட்டாயம் நமக்கு தேவை. அந்த ஒளியை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஒளி நம்மை சுற்றி உள்ள பொருட்களின் மீது பட்டு எதிரொலித்து கண்ணை அடைவதால் நம்மால் அவற்றை காண முடிகிறது. நம்ம விருப்பப்பட்டு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய இது வந்து நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒளி நம்மை சுற்றி உள்ள பொருட்களின் மீது பட்டு எதிரொலித்து கண்களை அடைவதால் நம்மால் அவற்றை காண முடிகிறது. ஒளி ஒரு வகை ஆற்றலாகும். இதை அண்ட்லைன் பண்ணி வச்சுக்கோ. ஒளி ஒரு வகை ஆற்றலாகும். ஒளி நேர்கோட்டில் செல்லும். சமதள ஆடிகளை போன்ற பளபளப்பான பொருட்களில் எவ்வாறு ஒளி எதிரொலிக்கிறது என்பதை போன வருஷம் பாடங்களில் நம்ம படிச்சிருக்கோம். இப்போது கோளக ஆடிகள், பரவளைய ஆடிகள் மற்றும் பிற வகை ஆடிகள் பற்றியும், அன்றாட வாழ்வில் இந்த ஆடியினுடைய பயன்களை பற்றியும் இந்த பாடத்தில் படிக்கும். என்னென்ன ஆடியெல்லாம் படிக்க போகிறோன்னா, கோளக ஆடிகள், பரவளைய ஆடிகள் மற்றும் பிற வகை ஆடிகள் பற்றியும், அது அன்றாட வாழ்வில் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றியும் இந்த பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். மேலும் ஒளி எதிரொலிப்பு விதிகள், ஒளி விலகல் விதிகள் மற்றும் பெரிஸ்கோப், கரடாஸ்கோப் போன்ற ஒளியியல் கருவிகளை பற்றியும், அதன் செயல்பாடு தத்துவங்களை பற்றியும் இந்த பாடத்தில் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது ஆடிகளின் வகைகள். இதுதான் நம்ம இந்த பாடத்தில் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது. இந்த ஆடிகள் வந்து நமக்கு எதிலெல்லாம் பயன்படுதுன்னா, அலங்காரத்திற்காகவும், வாகனங்களில் பின்புறம் வரும் வாகனங்களை பார்ப்பதற்கும், தொலைநோக்கி போன்ற அறிவியல் சாதனங்களிலும் ஆடிகளை பயன்படுத்துகிறோம். முகம் பார்க்குற கண்ணாடி, அப்புறம் வாகனங்களை பின்னால் நம்ம போக்குவரத்தில் வரும்போது அந்த டிரைவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடிகள் மூலமாக பின்னால் வரக்கூடிய வாகனங்களை பார்க்கறதுக்கு பயன்படுது. தொலைநோக்கி போன்ற அறிவியல் சாதனங்களிலும் ஆடிகளை பயன்படுத்துகிறோம். ஒளியை எதிரொலிக்கும் பண்பினை பெற்றுள்ள பளபளப்பான ஒளியியல் சாதனமே ஆடி ஆகும். ஆடினா என்ன அதை குறித்து வச்சுக்கோங்க. ஒளியை எதிரொலிக்கும் பண்பினை பெற்றுள்ள பளபளப்பான ஒளியியல் சாதனமே ஆடி ஆகும். ஆடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பண்புகளை பெற்றுள்ள ஒரு பளபளப்பான ஒளியியல் சாதனத்துக்கு பேர் தான் ஆடி. ஆடி என்பது ஒரு புறம் மட்டும் அலுமினியம் மற்றும் வெள்ளி முலாம் பூசப்பட்ட கண்ணாடி துண்டு ஆகும். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்தோன்னா பின்பக்கத்தில் பார்த்தோன்னா முலாம் பூசியிருக்கும். அது வந்து வெள்ளி முலாம் அல்லது அலுமினியத்தால் முலாம் பூசப்பட்ட ஒரு கண்ணாடி ஆடியாகும். ஆடிகள் சமதள மற்றும் வளைந்த பரப்புடையது. கோளக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளைய ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள் ஆகியவை வளைந்த பரப்பு கொண்ட ஆடிகளாகும். ஆடிகளில் கோளக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளைய ஆடிகள், நீள்வட்ட வடிவ ஆடிகள் ஆகியவை வளைந்த பரப்புடைய ஆடிகளாகும். ஆடியின் வடிவ அமைப்பே அதனால் உருவாகும் பிம்பத்தை தீர்மானிக்கிறது. இந்த ஆடியில் எந்த பரப்பு வளையும், அந்த வளைய அமைப்பு தான் எனது அந்த பிம்பம், அது உருவாக்கக்கூடிய பிம்பம் தான் பிம்பத்தை தீர்மானிக்கிறது. அப்புறம் சமதள ஆடினா, ஆடியானது ஒரு பொருளின் சரியான பிம்பத்தை உருவாக்குகிறது. அதே வேளையில் சமதள ஆடினா சமமாக இருக்குது, அதனால் அது சரியான பிம்பத்தை அப்படியே உருவாக்கும். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி பார்த்தோன்னா நம்முடைய உருவம் அப்படியே அதில் தெரியும். அந்த மாதிரி சமதளமான சரியான பிம்பத்தை உருவாக்குது. அதே வேளையில் வளைந்த பரப்புடைய ஆடைகள் பெரிய மற்றும் சிறிய பிம்பங்களை உருவாக்குது. வளைந்த பரப்பினுடைய ஆடிகள் பெரிய மற்றும் சிறிய பிம்பங்களை உருவாக்குகின்றன.
இப்போ ஆடியினுடைய வகைகளை பார்த்தோன்னா இதில் அழகாக அட்டவணையில் கொடுத்துருக்கு. ஆடிகள் ரெண்டு வகைப்படுது, ஒன்று சமதள ஆடி, இன்னொன்று வளைந்த பரப்புடைய ஆடிகள். அந்த சமதள ஆடியை பற்றி ஏற்கனவே போன வருஷமே படித்தாச்சு. இப்போ வளைந்த பரப்புடைய ஆடிகளை பற்றி படிக்க போகிறோம். அதனுடைய நான்கு வகைகள் காணப்படுது. ஒன்று வந்து கோலக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளைய ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள். இது வந்து எப்போ 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகடின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கமாக நடைமுறையில் இருந்தது. பாதரசம் மற்றும் வெள்ளி உலோக தலைவினை இதற்காக பயன்படுத்தினாங்க. கண்ணாடி தகடின் மீது உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய பூச்சாக பூசி அதை ஆடியாக நாம் தற்போது இப்போது பயன்படுத்தி வருகிறோம். இப்போ நம்ம முதலில் கோலக ஆடியை பற்றி படிக்க போகிறோம். இந்த வளைந்த பரப்புடைய ஆடிகளில் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று கோலக ஆடி, உருளை ஆடிகள், பரவளைய ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள். இதில் நம்ம இப்போ கோலக ஆடிகளை பற்றி இன்னைக்கு நடக்கக்கூடிய பாடத்தில் படிக்க போகிறோம். கோலக ஆடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வளைந்த ஆடிகளின் ஒரு வடிவமே, அதை அண்டை பண்ணி வச்சுக்கோங்க, கோலக ஆடியாகும். வளைந்த ஆடிகளின் ஒரு வடிவமே கோலக ஆடியாகும். வளைந்த ஆடிகள் ஒரு கோலத்தின் மீது ஒரு கோலத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது கோலக ஆடிகள் என அழைக்கப்படுகிறது. கோலக ஆடிங்கிறது வளைந்த ஆடியின் ஒரு வடிவமே கோலக ஆடியாகும். வளைந்த ஆடிகள் ஒரு கோலத்தின் பகுதியாக கருதப்பட்ட அதுக்கு பேர் கோலக ஆடிகள் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு கோலத்தின் மேற்பரப்பிலிருந்து வெட்டப்பட்ட சிறு பகுதியை போன்ற வடிவத்தை கொண்டிருக்கும். ஆடியின் ஒரு பகுதியில் வெள்ளிப்பூச்சி பூசப்பட்டிருக்கும், மற்றொரு பகுதி ஒளியை எதிரொலிப்பை நிகழ்த்துகிறது. இது ஆடியினுடைய சைஸை பார்ப்போம். இதில் ரெண்டு வகையான இந்த இதில் படம் கொடுத்துருக்கு. படம் 3:1 கொடுத்துருக்கு. கோலக ஆடி இதில் வந்து வளைந்து காணப்படுது. குவி புளி, குவினா இப்படி இருக்கும், புளினா இப்படி இருக்குது. இதில் ஒரு பகுதி எதிரொலிப்பு ஒளியை வந்து எதிரொலிக்கக்கூடிய பகுதி, இன்னொரு பகுதி வெள்ளி மூலம் பூசப்பட்டு வெள்ளி மூலமோ அலுமினியம் மூலமோ பூசப்பட்டு உங்களை காணப்படுது. இதில் முதல் இது புளியாடி. புளியாடி அப்படின்னா என்ன அர்த்தம்? கோலக ஆடியின் புழு வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அது புளியாடி என அழைக்கப்படுகிறது. கோலக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நடந்தால் அது புளியாடி என அழைக்கப்படுகிறது. இந்த மேலோட படத்தில் பாரு புளியாடி. இதில் அந்த குளிர்ந்த பகுதியில் எதிரொலிப்பு நடைபெறும். அப்படி நடந்தால் அதுக்கு பேர் புளியாடின் பெயர். இந்த புளியாடியின் அருகில் வைக்கப்பட்ட பொருள் வந்து பொருளினை இது பெரிதாக்கி காட்டும். இந்த புளியாடியை பார்க்கறதுனால பக்கத்தில் உள்ள பொருள் சின்னதாக இருக்கிறத நல்ல பெருசாக்கி காட்டக்கூடியது. அது பொதுவாக எதுலெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா அலங்காரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியில் இந்த புளியாடியானது பயன்படுத்தப்படுகிறது. புளியாடி திரும்ப சொல்கிறேன், கோலகாடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது புளியாடி என அழைக்கப்படுகிறது. இந்த ஆடியின் அருகில் வைக்கப்பட்டுள்ள பொருளை அது பெரிதாக்கி காட்டும். இது எதில் பயன்படுதுன்னா அலங்காரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியில் இந்த குளியாடி பயன்படுகிறது. அடுத்தது குவியாடி. குவியாடினா மேலுள்ள படத்தில் பாருங்கள், அந்த குளிர்ந்த கோலக ஆடியின் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தார். அந்த இதில் வந்து குளியாடியில் குளிர்ந்த பகுதி, இதில் வந்து குவிந்த பகுதியில் எதிரொலிப்பு நடந்தால் அதுக்கு பேர் குவியாடின் பெயர். இந்த ஆடிகள் வந்து ஒரு பொருளினுடைய அளவை விட சிறிய பிம்பங்களை உருவாக்கக்கூடியது. அந்த இந்த வகை ஆடியில் அதில் வந்து பெருசாக்குது, இதில் சிறுசாக்குது, சிறிய பிம்பத்தை உருவாக்குகிறது. சாலைகளின் பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. டிரைவர் சீட்டுக்கிட்ட அந்த பேருந்தில் உட்காந்துருக்கிறது, காரில் உட்காந்துருக்கோங்க, பக்கத்தில் ஒரு ஆடி இருக்கும். அது வந்து பின்னால் வரக்கூடிய வாகனங்கள் எங்கே வருது, எவ்வளோ பக்கத்தில் வருது, எவ்வளோ தூரத்தில் வருதுங்கிறத பார்க்குறதுக்கு. ஆனால் அதனுடைய வடிவம் வந்து ரொம்ப சின்னதாக காட்டப்படும். அதுக்கு தான் இந்த குவி ஆடி பயன்படுகிறது. சாலைகளில் பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆடிகள் குவி ஆடிகள் எனப்படும். இப்போ குளியாடினா என்னன்னு பார்த்தாச்சு, குவியாடினா என்னன்னு பார்த்தாச்சு. குளியாடினா அது உருவது பிம்பத்தை வந்து பெருசாக்கி காட்டுது. அது எதுக்கு இதில் பயன்படுதுன்னா அலங்காரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடிகளை பயன்படுத்தக்கூடியது. குவியாடினா பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடியது சிறிய பிம்பங்களை, பொருளினுடைய அளவை விட சிறிய பிம்பத்தை உருவாக்கக்கூடியது. சாலையினுடைய பின்பக்கத்தில் வரக்கூடிய வாகனங்களை பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆடிகளில் குவியாடி பயன்படுகிறது. அடுத்தது இதில் இந்த படம் 3:2 இந்த புளியாடி குவியாடி வந்து எவ்வாறு பிம்பங்களை உருவாக்குதுங்கிறத, அது எதிரொலிப்பு எவ்வாறு நடைபெறுதுங்கிறத காட்டுது. இதில் குவியாடிகள் எப்படி இருக்குன்னு பாரு, புளியாடிகள் எப்படி இருக்குங்கிறத அழகாக படம் கொடுத்துட்டு இதை வச்சு பாருங்கள். அடுத்தது
குவியாடி, குவியாடி வந்து பின்பக்கத்தில் வாகனங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் வாகனங்கள்ல அதில் வரக்கூடியதான் பார்க்கறதுக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்த ரெண்டாவது ஆடி வந்து பரவளைய ஆடிகள், பரவளைய ஆடிகள். இது பரவளையத்தை போன்ற வளைந்த பரப்புடைய ஆடியாகும். இது குளிர்ந்த குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பை கொண்டது. இந்த பரப்பானது அதன் மீது விழும் ஒளிக்கற்றை ஒரு குளிர குவிக்கும். இதனாலதான் இதுக்கு பேர் பரவளைய ஆடிகள். இது போல ஒளிக்கற்றைகளை உண்டாக்கும் ஒளியின் மூலம் பரவளைய ஆடியின் குவிய புள்ளியில் குவித்தால் ஒளிக்கதிர்கள் பரவளையத்தில் பட்டு எதிரொலிக்கும். இந்த எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் ஆடியின் முதன்மை அச்சுக்கு இணையாக ஒரு குறிப்பிட்ட திசையில் விரிந்து செல்லும். இந்த கதிர்கள் பொலிவு குறையாமல் மிக நீண்ட தொலைவுக்கு பயணிக்கும். இந்த படத்தில் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி இதில் இந்த படம் பரவளைய ஆடிங்கிற இதில் கொடுத்துருக்கு. இதில் வந்து அந்த பட்டு அந்த எதிரொலிப்பு இதில் பட்டு இணையாக செல்லுது. இந்த இணையாக செல்லக்கூடிய கதிர்கள் வந்து எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் ஆணியின் முதன்மை அச்சுக்கு இணையாக ஒரு குறிப்பிட்ட திசையில் விரிந்து செல்லும். இக்கதிர்கள் பொலிவு குறையாமல் மிக நீண்ட தொலைவிற்கு பயணிக்கும். இந்த பயணித்தது இந்த அனைத்து கட்சிகளையும் குவியும் கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த பரவளைய ஆடிகளின் பரவளைய எதிர்ப்பான்கள். இதுக்கு இந்த பழைய ஆடியை வந்து இன்னொரு பெயர் சொல்லல கூடலாம். அது என்னென்னா பரவளைய எதிரொலிப்பான் எனவும் அழைக்கப்படுகிறது. இது ஒளி, வெப்பம், ஒலி மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை இவற்றின் ஆற்றல் குறையாமல் ஆடியின் ஒளிபரப்பில் வீழ்த்தி சேகரிக்க பயன்படுகிறது. இதை எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா ஒளி, வெப்பம், ஒலி மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை இந்த இதில் பயன்படுத்தி ஆற்றல் குறையாமல் ஆடியின் ஒளிபரப்பில் வீழ்த்தி சேகரிக்க பயன்படுகிறது. இவை எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், ரேடியோ தொலைநோக்கிகள் மற்றும் நுண்ணலை தொலைபேசி கருவிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது சூரிய சமையல் தளங்கள், சூரிய வெப்பச்சூடேற்றி ஆகியவற்றிலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சமையல் அந்த கேஸில் வந்து சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி சூரிய சமையல் கலன்களை பயன்படுத்தப்படுது. அதில் என்ன செய்கிறாங்கன்னா சூரிய கதிர்கள் அவனைத்தும் பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவியும். அந்த இடத்துல என்ன செய்யணும், ஹீட்டு கிடைக்கும். அந்த ஹீட்டை வச்சு என்ன செய்கிறாங்க, சமையல் பண்ணுவாங்க. அதுக்கு தான் பேர் சூரிய சமையல் கலன்கள்னு பேர். இதே மாதிரி நம்ம சூரிய வெளிச்சம் அதிகமாக படும்போது ஒரு பேப்பரை வச்சு காட்டினா கூட நம்ம அந்த ஆடியை வச்சு காட்டும்போது ஒரு இடத்துல குவிக்கும்போது அந்த பேப்பரில் தீ பிடிச்சி எரியும். இந்த மாதிரி அதில் தான் அதே மாதிரி குவிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பறவளைய ஆடிக்கு உண்டு. அதன் மூலமாக அது சூரிய சமையல் கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றியில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது மூணாவது கோளக ஆடியின் தொடர்பான பதங்கள். அதில் கோளக ஆடியை பற்றி படிக்கிறதுனால அதில் என்னெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, அந்த பதங்கள் என்னெல்லாம், இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் இது வந்து வளைவு மையம். வளைவு மையம் அப்படின்னா என்ன இருக்குன்னா ஆடி உருவாக்கப்பட்ட கோளத்தின் மையம்தான். கோளத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்டுக்கு பேர் தான் வளைவு மையம்னு சொல்லுவோம். ஆடி உருவாக்கக்கூடிய உருவாக்கப்பட்ட கோளத்தின் மையம் வளைவு மையம்னு பேர். இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா சி அப்படின்னு குறிப்பாங்க. இந்த கதிர் வடிவத்தில் குறிக்கப்பட்டிருக்கு சீன் குறிக்கிறது. இது ஆடி உருவாக்கப்பட்ட கோளத்தின் மையம், அது பேர் வளைவு மையம்னு பேர். அடுத்தது ரெண்டாவது ஆடி மையம். ஆடி மையம்னா கோளக ஆடியின் வடிவியல் மையம். வடிவியல் மையத்துக்கு பேர் ஆடி மையம் பேர். இதுக்கு ஆங்கிலத்தில் சீன் பிரிக்கும், அது சீன் பிரிக்கப்படுது. வளைவு மையத்துக்கு பேர் சீன் பேர், ஆடி மையத்துக்கு பேர் சீன் பேர். அடுத்த வளைவு ஆரம், கோளத்தின் மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட வளைவு ஆரம்னு பேர். இது ஒரு கோளத்தின் மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட தொலைவுக்கு பேர் வளைவு ஆரம் என்று பேர். அப்போ முதலீடு வளைவு மையம், அடுத்த ஆடி மையம், அடுத்த வளைவு ஆரம். அது வளைவு ஆரம்னா என்ன அர்த்தம்னா கோளத்தின் மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட தொலைவு. இதை எந்த இடத்துல குறிப்பாங்கன்னா ஆர் என்று குறிக்கிறாங்க. அடுத்தது முதன்மை அச்சு. ஆடி மையத்திற்கும் மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கக்கூடிய நேர்கோடுக்கு பேர் முதன்மை அச்சு. ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும், ஆடி மையம்னா என்னன்னு பார்த்தோம், வளைவு மையம்னா என்னன்னு பார்த்தோம், அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு முதன்மை அச்சின் பெயர். அதுதான் ஃபஸ்ட்டு வளைவு மையம், ஆடி மையம். இந்த வளைவு மையத்துக்கும் ஆடி மையத்தையும் இணைக்கக்கூடிய நேர்கோடுக்கு பேர் முதன்மை அச்சு. அடுத்த குவியம். ஒரு ஒளிக்கற்றையானது
சோழகாடியில் பட்டு எதிரொலித்து பின் முதன்மையத்தின் குவியும் புள்ளி அல்லது முதன்மை அச்சிலிருந்து விரிந்து செல்வது போல தோன்றும் புள்ளி முதன்மை குவியம் அல்லது குவியம் என அழைக்கப்படுது. இது வளைபடத்தில் எஃப்னு அழைக்கப்படுது. அதுக்கு பேர் குவிய புள்ளின்னு பெயர். குவிய புள்ளி இதில் இதில் திரும்ப செல்வன் கவனமாக கவனிங்க. அடுத்தது இதில் குவியம் அப்படின்னா என்ன, ஒரு ஒளி கற்றையானது சோழகாடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் குழி குவியும் புள்ளி அல்லது முதன்மை அச்சிலிருந்து விரிந்து செல்வது போல தோன்றும் புள்ளி முதன்மை குவியம்னு பெயர் அல்லது குவியம்னு பெயர். இதை எப்படி குறிப்பாங்கன்னா எஃப்னு குறிக்கும். அடுத்தது குவிய தொலைவு. ஆடி மையத்துக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு வி, அதாவது குவிய தொலைவுன்னு பெயர். குவிய தொலைவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆடி மையத்துக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு வின்னு பெயர். அடுத்தது சோழக ஆடியின் குவிய தொலைவுக்கும் வளைவு ஆரத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு உள்ளது. இது வந்து ஆரத்தின் பாதி குவிய தொலைவாகும். அப்போ குவிய தொலைவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வளைவு ஆரம் டிவைடட் பை டூ. இதுக்கு தான் என்னது குவிய தொலைவை கண்டுபிடிக்கலாம். இது பயன்படுத்தக்கூடிய குவிய தொலைவை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா வந்து வளைவு ஆரம் டிவைடட் பை டூ. அடுத்தது இந்த கணக்கீடு கொடுத்துருக்கு. ஒரு கோளகாடியினுடைய வளைவு ஆரம் இவ்வளவும் கொடுத்தா இப்போ தான் சொல்கிறேன் தொலைவு. அந்த இது கண்டுபிடிக்கக்கூடிய இது வந்து வளைவு ஆரம் டிவைடட் பை டூ. இப்போ குழல் ஒரு வளைவின் ஆரம் வந்து 20 கொடுத்துருக்கு. அப்போ குவிய தொலைவு எப்படி படிக்கணும்னா 20/2 சீக்வல்ட்டு 10 சென்டிமீட்டர். அப்போ 20/2 சீக்வல்ட்டு 10 சென்டிமீட்டர். அப்போ நம்ம குவிய தொலைவினுடைய குவிய தொலைவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது கோளக ஆடி ஒன்றின் குவிய தொலைவு ஏதுனா வாடியினுடைய வளைவு ஆரம் என்ன. அது குவிய தொலைவு ஆரம்பத்துக்கு அப்போ ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ரெண்டாவது பெருக்கணும். குவிய தொலைவு 7 கொடுத்துட்டு அப்போ அவனுடைய ஆரம் ரெண்டாவது பெருக்கினா 14 சென்டிமீட்டர். இந்த கணக்குகளை கொஞ்சம் கவனமாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது கோளக ஆடியில் தோன்றும் பிம்பங்கள். இந்த பிம்பங்கள் வந்து எவ்வாறு உண்டாகுதுன்னா ரெண்டு பிம்பங்கள் உண்டாகுது. ஒன்று வந்து மெய் பிம்பம், இன்னொன்று மாய பிம்பம். திரையில் பிடிக்கக்கூடிய பிம்பத்துக்கு பேர் மெய் பிம்பம்னு பேர். திரையில் பிடிக்க இயலாத பிம்பத்துக்கு பேர் மாய பிம்பம்னு பேர். திரையில் பிடிக்கக்கூடிய பிம்பத்துக்கு பேர் மெய் பிம்பம்னு பேர். திரையில் பிடிக்க இயலாத பிம்பத்துக்கு பேர் மாய பிம்பம்னு பேர். குழியாடியில் எப்பொழுதும் நேரான அளவில் சிறிய மாய பிம்பம் தோன்றும். இவ்வகை ஆடியினால் தோன்றும் பிம்பங்களை திரையில் வீழ்த்தி பிடிக்க இயலாது. குழியாடியில் எப்பொழுதும் நேரான அளவில் சிறிய மாய பிம்பம் தோன்றும். மாயபிம்பத்தை என்ன செய்ய முடியாது, திரையில் பிடிக்க முடியாது. குழியாடியின் முன் பொருட்கள் வைக்கப்பட்டும் இடத்தை பொறுத்து பிம்பத்தின் தன்மையானது தீர்மானிக்கப்படுகிறது. குழியாடியின் அருகில் உள்ள பொருள் வரும்போது ஆடி மையத்தை அடையும் வரை தோராயமாக பொருளின் அளவினை அடையும் வரை பிம்பமானது பெரிதாகி கொண்டே செல்லும். பொருளானது ஆடியை விட்டு விலகி செல்ல செல்ல பிம்பத்தின் அளவானது சிறிதாக இருக்கும். முதன்மை குவியத்தை அடையும் வரை தொடர்ந்து சிறிய பிம்பம் உண்டாகும். ஈரிலா தொலைவு. ஈரிலா தொலைவு முடிவில்லாமல் தொலைவில் பொருளானது வைக்கப்பட்டால் பிம்பமானது முக்கிய குவியத்தில் விழும். குழியாடியில் தோன்றும் பிம்பத்தின் அளவு தன்மை அட்டவணை 3-2 கொடுக்கப்பட்டுள்ளன. குழியாடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் வந்து அட்டவணை 3-1 கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரிலா தொலைவுனா தொலைவு ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடியது. பிம்பத்தின் நிலை வந்து எஃப்ல பட்டால் அதனுடைய அளவு வந்து எப்படி இருக்குன்னா மிகச்சிறியதாக இருக்கும். பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்குன்னா நேரான மாய பிம்பமாக இருக்கும். மாய பிம்பம் என்ன செஞ்சு திரையில் பிடிக்க முடியாது. அடுத்து ஈரிலா தொலைவிற்கும் ஆடி மையத்துக்கும் இடையில பொருள் வந்து வைக்கப்பட்டிருந்தா பீக்கும் எஃப்புக்கும் இடையில கிடைக்கும். அப்போ பொருள் பிம்பத்தினுடைய அளவு வந்து சிறியதாக இருக்கும். இதனுடைய பிம்பத்தின் தன்மை வந்து நேராக மாய பிம்பமாக இருக்கும். அது நேரான மாய பிம்பமாக கிடைக்கும். அடுத்தது குழியாடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள். பொருளின் நிலை வந்து ஈரிலா தொலைவு. அது வந்து ஈரிலா தொலைனா ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடியது. பிம்பத்தின் நிலை வந்து எஃப்ல இருந்தால் அந்த பிம்பத்தின் அளவு மிக சிறியதாக இருக்கும். நம்ம பிம்பத்திரையில் பிடிக்க முடியும். இது வந்து எப்படி இருக்குன்னா தலைகளான மெய்பிம்பமாக இருக்கும். அடுத்தது சீக்கு அப்பால் இருந்தால். சீங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சீனா என்னென்னு முதல்ல நம்ம 4 இது பார்த்தோம் அப்படிதானே. சீனா வளைவு மையம். சிங்கிறது ஆடி மையம். ஆறுங்கிறது வளைவு ஆரம். இப்போ நம்ம சிங்கிறது வளைவு மையம். இந்த வளைவு மையத்துக்கு பக்கத்தில் இப்போ குழியாடியினுடைய பிம்பம் பார்க்கும்போது வளைவு மையம் சிக்கு அப்பால் இருந்தால்
சீக்கும் எப்புக்கும் இடையில பிம்பத்தின் நிலை வந்து விடும். அப்போ பொருளினுடைய பிம்பத்தினுடைய அளவு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதனுடைய பிம்பத்தினுடைய தன்மை வந்து தலைகீழான மெய்பிம்பமாக இருக்கும். அடுத்த வளைவு மையம் சீல இருந்தால் பிம்பத்தின் நிலையும் சீல தான் இருக்கும். பொருளின் அளவு அந்த பொருள் எப்படி இருக்கோ அதே அளவில் தான் இருக்கும். ஆனால் பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்குன்னா தலைகளான மெய்பிம்பமாக இருக்கும். சீக்கும் எப்புக்கும் இடையில இருந்தால் இது வந்து சீக்கு அப்பால் வளைவு மையத்துக்கு அப்பால் விடும். அடுத்தது அதனுடைய பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்குன்னா அளவு வந்து எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கும். இது தலைகளான மெய்பிம்பமாக இருக்கும். எல்லாமே இது தலைகளாக இருக்கும், ஆனால் மெய்பிம்பமாக இருக்கும், திரையில் பிடிக்க முடியும். அடுத்தது எப்பில் இருந்தால் ஈரிலா தொலைவிலிருந்து வர்றது மிக பெருசாக இருக்கும், தலைகளான மெய்பிம்பமாக இருக்கும். அடுத்து எஃப்புக்கும் பீக்கும் இடையில இருந்தால் பொருளினுடைய தன்மை வந்து ஆடிக்கு பின்னால் விழும். ஆடிக்கு பின்னால் விழும்போது பெருசாக விழும், ஆனால் நேரான மாயபிம்பமாக இருக்கும். இது இன்னும் திரையில் பிடிக்க முடியாது. இதுதான் குழியாடியும் தோன்றக்கூடிய பிம்பங்கள். இதை நல்லா பார்த்துக்கணும். பொருளினுடைய நிலை எப்படி இருக்கும், பிம்பத்தின் நிலை எப்படி, பிம்பத்தின் அளவு எப்படி, பிம்பத்தின் தன்மை எப்படி என்கிறத இந்த இதில் கொடுத்துருக்கு. குழியாடியில் எப்படி இருக்கும், குழியாடியில் எப்படி இருக்குங்கிறத படுத்துக்கணும். அடுத்தது இதனுடைய இந்த அட்டவணையிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், குழியாடி எப்போதும் தலைகீழான மெய்பிம்பத்தை உருவாக்கும். குவியத்திற்கும் ஆடி மையத்துக்கும் இடையில பொருள் வைக்கப்படும் பொழுது மட்டும் நேரான மாயபிம்பத்தை ஏற்படுதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது வளைந்த பரப்புடைய ஆடியினுடைய பயன்கள். குழியாடியினுடைய பயன்கள் என்ன, குவியாடியினுடைய பயன்கள் என்னங்கிறத பார்க்கும். குழியாடியினுடைய பயன்கள், இது பெரிதான பிம்பத்தை உருவாக்குறதுனால அலங்கார கண்ணாடியாகவும் முகசவரம் கண்ணாடியாகவும் குழியாடி பயன்படுகிறது. இது வந்து உருவத்தை பெருசாக்கி காட்டும். அதனால் இதை எதில் பயன்படுத்துகிறாங்கன்னா அலங்கார கண்ணாடியில் பயன்படுத்துகிறாங்க, மற்றும் சேவிங் பண்ணக்கூடிய அந்த கண்ணாடிகளில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த ரெண்டாவது ஒளியை நீண்ட தொலைவு பர செல்வதனால டார்ச் விளக்குகளில் பயன்படுத்துகிறாங்க. டார்ச் விளக்கு நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு அடித்தாலும் அது ரொம்ப தூரத்துக்கு என்ன அந்த ஒளியானது படும். அந்த இதெல்லாம் என்ன இதை பயன்படுத்துகிறாங்க, அந்த குழியாடியை பயன்படுத்துகிறாங்க. குழியாடிகள் பரந்த பரப்பிலிருந்து ஒளியினை சேகரித்து ஒரு புள்ளியில் குவிய சேர்கிறதுனால இது வந்து சூரிய கலங்கள்ல நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சூரிய கதிர்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல குவிக்கும். குவிக்கிற இடத்துல என்ன செய்யணும்னா ஒளி வந்து வெப்பம் வந்து அதிகமாக கிடைக்கும், அதை வச்சு சமையல் கலங்களில் பயன்படுத்தலாம். அப்போ இந்த குழியாடிகளில் இது மூன்று வகையில் பயன்படும். இதில் படத்தில் அழகாக கொடுத்துருக்கு குழியாடியினுடைய பயன்கள். அடுத்த நாலாவது நிழலை ஏற்படுத்தாமல் பொருளை தெளிவாக காண்பிப்பதனால் மருத்துவர்கள் கண் காது தொண்டை பகுதிகளை சோதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த இதில் படத்தில் அழகாக காட்டிட்டு அதில் இதில் எதில் பயன்படுத்துகிறாங்கன்னா நிழலை ஏற்படுத்தாமல் பொருளை வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்காக கண் காது மூக்கு தொண்டை இதெல்லாம் நமக்கு உள்ள என்ன குறைபாடுகள் இருக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த ஆடிகளை குழியாடிகள் பயன்படுகிறது. அடுத்து எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளையும் குழியாடி வந்து பயன்படுத்தப்படுகிறது. இது இந்த படத்துலையும் அழகாக கொடுத்துட்டு குழியாடியினுடைய பயன்கள், சேவிங் செய்யறதுக்கு பயன்படுத்து, டார்ச் விளக்குகளை பயன்படுத்து, மருத்துவர்கள் காது தொண்டை மூக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது குவியாடி. குவியாடி எதிரெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா வாகனங்களில் டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடிகளில் பயன்படுது. அது பின்னால் வரக்கூடிய வாகனங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வருது அப்படிங்கிறத அதில் நம்ம பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியதில் குவியாடிகள் பயன்படுத்தப்படுது. மருத்துவமனைகள், தங்கும் வீடுகள், பள்ளிகள், அங்காடிகள் போன்றவற்றில் இது பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் இது கட்டத்தின் குறுகிய வளைவுகள் உள்ள சுவர்கள் அல்லது கூரைகளில் இந்த ஆடிகள் பயன்படுத்தப்படும். அடுத்த மூணாவது சாலைகளில் மிக குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளே இந்த குவியாடிகள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அது பின்னால் வரக்கூடியதை பார்க்குறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம இன்னைக்குள்ள பாடங்களில் இந்த ஆடிகளை பற்றி கவனமாக படிச்சிருக்கோம். இதை நல்லா படித்து குறிப்பெடுத்து கொடுக்கணும் மாணவர்களே. இந்த குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாடத்தினுடைய ஐடியா, இந்த பாடத்தை பற்றி ஒரு தெளிவான கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். அதனால் இது சனிக்கிழமை பரிசு எழுதும்போது இது முக்கியமாக உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். அதனால் அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடத்தில் முக்கியமான குறிப்புகளை தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ஒரு நோட் எடுத்து தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே. கடந்த சனிக்கிழமை வச்ச தேர்வுக்கான விடைகளும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் விடைகளை பார்க்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.